டாக்டர் காந்தராஜ் என்று ஒரு நபர். நீங்கள் யூடியூபில் பார்த்திருக்கலாம், பேட்டி கொடுப்பார், அதுதான் தொழில் போடும். அவரை ஆனால் டாக்டர் என்று போட்டுக்கொள்கிறார்கள், அழைக்கிறார்கள். இவர் உண்மையிலேயே டாக்டரா அல்லது போலி டாக்டரா நமக்கு தெரியவில்லை. சரி, உண்மை என்றே வைத்துக்கொண்டால் கூட அவரை பார்த்தால் டாக்டர் போல தெரியவில்லை, ஒரு பேஷண்ட் போல இருப்பார். இப்பொழுது தொழில் நடக்கவில்லை போலும், ஆகவே யூடியூபில் தான் சுற்றி கொண்டிருக்கிறார். காலையும் மாலையும் இரவும் எந்நேரமும் அவருடைய பணி யூடியூபில் தான் இருக்கிறது. பல சேனல்களில் பேட்டி கொடுக்கிறார், கொடுத்துவிட்டு போகட்டும். ஆனால் இவர் எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் எம்ஜிஆர் அவர்களை மட்டமாக மட்டம் தட்டி பேசுகின்ற ஒரு பணியை செய்து வருகிறார். இவர் யாருக்கு ஜால்ரா தட்டுகிறார் என்பதும் வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆம், ஆளுகின்ற திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஜால்ராவாக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீர்களானால் அவரை மருத்துவர் என்று கூறிவிட முடியாது, பேஷண்ட் என்று தான் கூற முடியும். அப்படி இருக்கிறார், பாவம். ஆனாலும் கூட நாக்கில் மட்டும் வலிமை இருக்கிறது, அவ்வளவு பேசுகிறார், எல்லாம் தெரிந்தது போல். எம்ஜிஆர் அவர்களை குறித்து நடிகர் ரஜினிகாந்த் கலைஞர் நூறு விழாவிலே பேசியதை ஒட்டி இவரும் கருத்து தெரிவிக்கிறார். ஆம், எம்ஜிஆருக்கு கலைஞர்தான் காரணமாக இருந்து உயர்த்தி விட்டார், அவர்தான் எம்ஜிஆரை வளர்ச்சிக்கு காரணம் என்கின்ற போல் என்கின்ற தொனியிலே இவர் நிறைய கருத்துக்களை பேசியிருக்கிறார். இவருக்கு திமுக அரசுக்கு ஜால்ரா தட்டுவது ஒரு வேலை என்று தெரிந்தாலே நம் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளலாம், இவர்கள் அடுத்தபடியாக யாரை மட்டம் தட்டுவார்கள் என்று. இது ஒன்று, இதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார், எம்ஜிஆர் வளர்ச்சிக்கு கருணாநிதி காரணம் என்று. இந்த காந்தராஜ் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் அவர் யார்? அவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவையிலே பல பொறுப்புகளை வகித்த, ஏன், சட்டமன்ற சபாநாயகராகவே இருந்த க. ராஜாராம் அவர்களுடைய தம்பி, சகோதரர். இவர் படித்து கொண்டிருந்த காலம் அது. எம்ஜிஆர் சட்டமன்றத்திலே முதலமைச்சராக இருக்கிறார், அவருடைய சட்டமன்றத்திலே அப்பொழுது அந்த சபாநாயகராக பதவி வகித்தவர் ராஜாராம். ஆக ராஜாராம் அவர்களுடைய அரவணைப்பிலே இருந்தவர்தான் காந்தராஜ். இவர் படிக்க யார் உதவிப்பார் என்று எண்ணுகிறீர்கள்? நிச்சயமாக மக்கள் திலகம் அவர்கள் கொடுத்த, ராஜாராமுக்கு கொடுத்த பணம்தான் இவருடைய கல்விக்கும் மருத்துவக் கல்லூரிக்கும் உதவி இருக்க முடியும். ஆக எம்ஜிஆரின் உதவியினால் படித்துவிட்டு இவர் எம்ஜிஆரையே மட்டம் தட்டுகிற வேலையை செய்கிறார் என்றால், இதை நாம் பார்த்திருக்கிறோம். எம்ஜிஆரால் ஆளானவர்கள், வளர்ந்தவர்கள் ஏறிய ஏணியை எட்டி உதவிப்பது போல் நடந்து கொள்வதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இவர்களால் எல்லாம் பொன்மனை செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழை ஒரு சிறிதும் குறைத்துவிட முடியாது. காரணம், அது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் என்று சொல்வார்களே, அதுபோல் அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. காந்தராஜ் அவர்கள் எத்தனை முயன்றாலும், எத்தனை அவதூறை அள்ளி வீசினாலும், அவற்றையெல்லாம் மக்கள் நம்ப தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. இவர் எவ்வளவு கத்தினாலும் அது முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் தன்னைத்தானே செதுக்கி கொண்டவர், ஒரு சுயம்பு அவர். அவர் வரலாறு வரிக்கு வரியாக நாம் வாசித்திருக்கிறோம். ஆகவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பட்டினியால் கிடந்தபோது கூட
எம்ஜிஆர் அவரை ஒரு சகோதரனாக நினைத்து தன்னுடைய வீட்டிலே அவருக்கு உணவளித்தவர். எம்ஜிஆர் அவர்களுடைய தாயார் அன்னை சத்யா அவர்கள் சில நேரங்களில் எம்ஜிஆர் அவர்கள் பசிக்கிறதம்மா என்று கூறினால் கூட சத்யத்தாய் அவர்கள் கூறுவார்கள், ஒருட கணேசன் வரட்டும் என்பார்கள். கணேசன் அவர்கள் வந்த பிறகுதான் இருவருக்கும் பரிமாறுவதை வழக்கமாக வைத்திருந்தார் அன்னை சத்யா அவர்கள். அந்த அளவிற்கு அவர்கள் வறுமை சூழலில் இருந்தபோது கூட ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த காலம் அது. பிறகு சினிமா வாய்ப்புகள் வருகிறது. அப்பொழுது கூட கதைவசன கர்த்தாவாக அறிமுகமாகிறார் கருணாநிதி அவர்கள். எம்ஜிஆர் அவர்களும் சரி, கருணாநிதி அவர்களும் சரி, நெருங்கி பழகிய போது ஒருவருக்கொருவர் சிபார்சு செய்து கொள்வார்கள். யாருக்கு முதலில் படத்தில் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர் மற்றவருடைய பெயரை சொல்லி இந்த படத்திற்கு கருணாநிதி வசனம் எழுதினால்தான் சிறப்பாக இருக்கும் என்று சிபார்சு செய்பவர் எம்ஜிஆராக இருந்தார். அதேபோல் மறுபுறத்திலும் கருணாநிதி அவர்களும் எம்ஜிஆர் பெயரை பட அதிபர்களிடம் தயாரிப்பாளர்களிடம் சிபாரிசு செய்திருக்கிறார். ராமச்சந்திரனை போடலாம், சிறப்பாக இருக்கும் என்று. இதையும் நாம் இங்கே பதிவு செய்கிறோம். ஆக இருவரும் ஒருவரை ஒருவர் வாய்ப்புகள் பெறுவதற்கு உதவி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இன்னொரு உண்மை இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் பட வாய்ப்புகள் நிறைய வந்த பொழுது அத்துணை படங்களுக்கும் எழுதியவர் அல்ல கருணாநிதி என்பதையும் இங்கே நாம் பதிவு செய்ய வருகிறோம். உங்களுக்கே தெரியும் கலைஞர் எழுதிய கதை வசனத்தில் எத்தனை படங்களில் எம்ஜிஆர் நடித்து விட்டார். அது ஒற்றைப்படையாகத்தான் இருக்கும். ஆக கடைசியாக எங்கள் தங்கம் படத்தில், அந்த படத்தில் கலைஞர் கதை வசனம் கதையை எழுதியவர் முரசலிமாறன். ஆக அந்த படத்தை எம்ஜிஆர் அவர்கள் நடித்து கொடுத்தது கூட முரசலிமாறன் கருணாநிதி இவர்களின் குடும்ப கடன் சுமையை அடைப்பதற்காகத்தான் அந்த படமே எடுக்கப்பட்டது. அதற்கு முன்னின்று உதவியவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் அந்த படத்திற்கு சம்பளமே வாங்கவில்லை என்பதையும் நாம் வரலாற்றை பார்க்கிறோம். எம்ஜிஆர் கூறியதின் பேரில் செல்வி ஜெயலலிதா அவர்களும் அந்த படத்தை இலவசமாக நடித்து கொடுத்தார் என்பது வரலாறு. ஆக கலைஞர் அவர்கள் கடனில் இருந்து மீண்டார்,